उन्नी उन्नी
தன்மையில் உண்டாமை கோடி பெரும் கோடி குடிப்பிலும் தம் ஒரு குடி பிறந்தார் கூடுதல் கோடி பெரும் கோடான கோடி கெடுப்பிலும் தன்னோட நாக்கடாமை கோடி பெரும் மதிக்காத இடத்துக்கு போகாம இருக்கிறது ஒரு கோடிக்கு சமம் உன்னீர் உன்னீர் என்று உபசனியார் தன்மையில் உண்டாமை கோடி பெரும் மதிக்காத இடத்துக்கு போய் நம்ம சாப்பிடாம இருக்கிறது இரண்டாவது கோடிக்கு சமம் கூடி பிறந்தார் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இப்ப எல்லாரும் சேர்ந்து வாழ்வது ஒரு கோடிக்கு சமம் இருக்கக்கூடிய இடம் உங்களோட இடம் அப்போ உங்க சம்மதத்தோட மான்குட்டியை பிடிக்கலாம் அப்படிங்கிறதுமே பிடிக்கல உபசரித்து உண்மை பேசி உப்பிழா கூழ்வார்த்தால் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமோடு பாடலமும் முகம் கடந்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு முகம் வளர்ச்சியோட ஏதா இருந்தாலும் கொடுக்கணும் இல்லாம இதே இவன் வந்துட்டானா ஏன் வந்த எதுக்கு வந்த அப்படின்னு பிடிக்காதவங்களுக்கு பால் பழத்தை கொடுத்தாலுமே அது அவங்களுக்கு சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது அப்ப என்ன பண்ணணும் வந்தவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கணும் அதே அழகா அதுல யாரோ ஔவையார் சொல்லியிருக்காங்க மதியாதார் முற்றம் விதித்தொரு கால் சென்று விதியாமை அதனால ஔவையார் இது யாருக்காக பாடுறாங்க அப்படின்னா சோழ நாட்டுல ஒரு மன்னனுக்காக சோழ நாட்டுல மன்னன் சொல்ற ஒரு இரவுக்குள்ள 4 கோடி கவி பாட முடியுமா ஒரு இரவுக்குள்ள 4 கோடி கவி 4 கோடி கவி பாட முடியுமா அப்ப நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லி அந்த அவை புலவர்கிட்ட சொல்லு இவர் கவலை கவலை தோர்ந்த முகத்தோட போற போகும் பொழுது அவை எதிரில பாக்குறாங்க என்ன புலவரு ரொம்ப கவலையோட போறீங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னால நடந்த விஷயத்தை சொன்னோன்னு இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு யார் பாடனா அவை பாடினாள் ஆனா 4 கோடின்னு சொல்றான் அதுல 1 கோடியும் இருக்குது 5 கோடி வந்துரு அதுலயே மதியாதார் முற்றம் விதித்தொரு கால் சென்று விதியாமை கோடி பெறும் உன்னீர் உன்னீர் என்று உபசரியா தன்மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடுப்பினும் அப்ப 4 கோடின்னு சொல்றான் ஆனா அன்னைக்கு ஔவையார் 5 கோடி அன்னைக்கு பாடி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதுனால என்னோட மான்குட்டியோட சிறப்பு சொல்றேன் கேளுங்க ஒரு கண்ணனை எண்ணி கண்ணீர் வடிக்கிறேன் Thank you.
நீங்க மறிக்காமல் சம்மதிக்க கூடுங்க ரொம்ப சந்தோஷம் உனக்கு ஒரே ஒரு வரம் தரேன் என்ன வரவே என்ன கேளு அப்படின்னு கேட்கிறார்
சிவபெருமான பார்த்த உடனே என்ன சொல்ற எனக்கு ஒரு வரம் பத்தாது ஒரு வரம் பத்தாது எனக்கு மூன்று வரம் வேணும் அப்படிங்கிறார் அப்ப சிவபெருமான என்னை யோசிக்கிறார் பெண்புத்தி பின்புத்தி நம்ம ஒரு வரம் கொடுக்கறேன்னு வந்த ஆனா மூன்று வரம் கேட்கிறார் அப்படின்னா அப்ப அவர் என்ன சொல்றாரு சிவபெருமானே நான் உனக்கு மூன்று வரம் தர்றேன் மூன்று வரம் தர்றேன் அப்படின்னா ஆனா அதுல ஒரு நிபந்தனை இருக்கு அந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டா உனக்கு மூன்று வரம் தர்றேன் அப்படிங்கிறார் அப்ப நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொன்னானே சரி கேளு அப்படின்ட்டார் மூன்று வரம் ஆனா அதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்றாரு இந்த நிபந்தனையா நீ என்ன வரம் கேட்கிறியோ அதை விட பத்து மடங்கு உன் மாமியாருக்கு அது போய் சேரும் நீ ஒரு மடங்கு கேட்டீங்கன்னா உன்னோட மாமியாருக்கு பத்து மடங்கு போகும் அப்படின்னு அப்பா ஒத்துக்கிட்டான் அழகான பெண்ணாத்தி ஆனா அதோட அதீத அழகா அவ்வளவு அளவாயிருச்சு மாமியார் மாறிட்டாங்க அப்ப பாக்குறா அப்ப நம்மளோட மாமியார் எல்லா விதத்திலயும் கூட கூட போயிட்டு இருக்காங்க அப்படின்னா மூணாவது வரை கேட்கிறா கடவுள்கிட்ட சிவபெருமான் என்ன வரை கேட்கிறா எனக்கு லேசான மாரடிப்பு மைல்டா ஒரு அட்டாக்கு மைல்டா ஒரு அட்டாக்கு அங்க பத்து மடங்கு இதேமே வெடிச்சு செத்து போயிட்டாங்க அப்ப ஆனா இந்த கலியுகத்துல அதிகபட்சம் சண்டை வர்றதே மாமியார் மருமகளுக்கிட்ட யோசிக்காம செய்யறதுனால ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு சேர்ந்து வாழ்றதுலதான் அங்க குடும்ப சிறக்கும் மாமியார் உடைச்சா மண் குடம் அதுவே மருமக உடைச்சா பொன் குடம் அப்படின்றது இன்றைய பழமொழி மாமியார் உழைத்தால் மண்ணுக்கும் உரம் மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு வரும் பொண்ணுக்கு வரும் அப்படிம்பாங்க உரம் அப்படிம்பாங்க அது குடமும் கிடையாது உதுவும் கிடையாது அதனால மாமியா உடைச்சா மண் குடமா மருமக உடைச்சா பொன் குடமா அப்படிம்பாங்க அதான் தவறு இன்னொன்னு சொல்றீங்க பெண் புத்தி பின் புத்தி ஆனா ஆண் புத்தி அவசர புத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க பெண்கள் வந்து என்னைக்குமே வந்து ஒரு குடும்பத்துல வந்து இதுதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் இது பின்னாடி நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படித்தான் அப்படின்றத வந்து எடுத்து உணர்ந்து நடக்கக்கூடியவங்க பெண்ணு அதனால பெண் புத்தி பின் புத்தி எதாவது யோசிச்சு பின்னாடி என்ன நடக்க போதோ அதை யோசிக்க கூடிய புத்தி பெண்களுக்கு ஆனா ஆண் புத்தி அவசர புத்தி அப்படின்னாங்க இதுல பெண் புத்தி பின் புத்தி அப்படின்றதுக்கு ஒரு சின்னது ஒரு தாய் தரப்புல சேர்த்து சேர்ந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க பெண் குழந்தையை பெற்று எடுத்தவங்க சிவபெருமான் கட்டளையிடுறாரு இந்த குழந்தை வந்து சிவ தொண்டு செய்வதற்காக பிறந்த குழந்தை இந்த குழந்தையை நீங்க அந்த இடத்துல விட்டுட்டு நீங்க போயிட்டே இருங்க அப்படின்ற பெத்த பெத்த மனசு கேட்குமா பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் கல்லுன்பாங்க அதே சமயத்துல பெத்த தாய் இந்த வகுப்பு அழுகுறாங்க ஐயோ என் பிள்ளைய நான் விட்டுட்டு எப்படி நான் போவேன் நான் போக முடியாது அப்படின்னு அப்பதான் அந்த பிறந்த குழந்தை இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானும் முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவளுக்கு நான் நெஞ்சமே அஞ்சாத நீ அப்படின்னு சொல்லி போய் வாடினாங்க பாருந்து யாரு அவ்வை பிராட்டி பிறந்த குழந்தை கவி என்ன படைச்ச சிவன் என்ன செத்து விட்டாரா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் படையில படி இழக்கக்கூடிய சிவன் என்னுடைய வயிற்றுக்கும் படி இழப்பாரு நீ அதை பத்தி கவலைப்படாத போய் வாடினாங்களா பெத்த தாய காரணம் என்ன அப்படின்னா பெண் புத்தி பின் புத்தி அப்படின்றதுக்கு பல விஷயங்கள் சொல்லலாம் இது பின் புத்தி அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் உண்மையான உதாரணம் என்ன அப்படின்னா பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து அவங்க தீர முடிவு செய்யறவங்க தான் அவங்க இன்னொன்று சொல்றேன் இதே நம்ம அவ்வையரை பத்தி பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா அவ்வையில மொத்தம் மூன்று வகை அவ்வை இருக்காங்க சண்டகால புலவர் ஒன்று ஆத்திச்சூடி கொன்றை என்று இது எழுதினது ஒண்ணு இன்னொன்னு முருகனுக்கு அருள் புரிந்தவங்க அவங்க ஒரு அவை இந்த மாதிரி மூன்று அவை உண்டு இதுல நம்ம எந்த அவையை எடுத்துக்கிட்டாலும் அவங்க சொன்ன நல்ல விஷயங்கள் எது அப்படின்றத மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கவிச்சக்கரவர்த்தி கம்பருக்கு பெண்டானே அப்படிங்கிற ஏளனம் நிறைய இருந்துச்சான் பாருங்க எப்ப பார்த்தாலுமே மன்னன் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் தவறே செய்தாலும் கம்பன் செய்ததுதான் சரி அப்படின்னு பாராட்டக்கூடிய பாராட்டுவாங்க மன்னன் இது அவ்வைக்கு எரிச்சலை ஊட்டியது ஏன்னா அவர் செய்யற ஒரு சிறு தவறு கூட உணர மாட்டாரு மன்னன் எதுக்கத்தாலும் இப்படி பேசுறாரு அப்படின்னு தான் வருவே விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும் அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் ஆனால் அவர் கூறும் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று அப்படின்னாலும் இப்படி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு
அன்றைய காலத்துல வந்து பேர் பேர் ஒரு பேரை எடுக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க அந்த எடுத்த பேரை காப்பாத்துறதுக்கு அதை விட கஷ்டப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல பணம் இருந்தால் போதும் புகழ் தன்னை தேடி வரும் அப்படிம்பாங்க ஏனா வருவதும் போவதும் இரண்டு வந்தா போகாதது இரண்டு போனால் வராதது இரண்டு தானாக வருவது இரண்டு இரண்டு ரெண்டு ரெண்டு இருக்கு ஏனா வருவதும் போவதும் இரவு பகல் இரவு பகல் வந்து வந்து போக கூடியது சரி இன்பம் துன்பம் வந்து வந்து போக கூடியது வாழ்க்கையில எல்லாமே ரெண்டு தான் ஆமா போனால் வராதது மானம் மானமும் உயிரும் தூங்கையில வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சுன்றது மாதிரி தூ அந்த மூச்சாகப்பட்டது போனால் திரும்ப பெற முடியாது அதாவது நம்ம கட்டி காத்த மானம் போனாலும் திரும்ப பெறவே முடியாது இது போனால் வராதது ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு வருவதும் போவதும் வந்தால் போகாதது போனால் வராதது உயிரும் उल நம்ம கையில இருந்து தவறி விழுந்துச்சுனா அதை எடுக்கலாம் ஆனா வாயில இருந்து விழுகிற வார்த்தைய எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அதேபோல கம்பருக்கு அவைக்கு எப்பவுமே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும் கம்பருக்கு அவைக்கு அப்ப அவை எப்படியாச்சும் அவமானப்படுத்தணும் அப்படினு கம்பரோட எண்ணம் என்ன பண்றாரு சோழ நாட்டுல அவையில என்ன பண்றாரு அவை கேக்குறாரு ஒரு காலடி நாளிலை பந்தலடி ஒரு காலடி நாளிலே பந்தல் நாளிலே பந்தலடி நடுவில் ஒரு காலடி கூராமல் கூரடி அது என்னடி அப்படினு கேக்க அப்ப அவை சொன்னாங்க என்ன சொன்னாங்க எட்டே கால் லட்சணமே எமனேரும் பரியே மற்றில் பெரியமை வாகனமே முட்ட மேல் கூரையில் வீடே குலராமன் தூதுவனே யாரையடா சொன்னாயடா ஆரக்கீரையடா பாரக்கீரை எப்படி இருக்கும் செடி பாக்குறதுக்கு அதாவது பந்தல் பந்தல் போல இருக்கும் பந்தல் போல இருக்கும் ஒரு காலடி ஒரு கால் அது நாலு பக்கம் பந்தல் போல அப்படி இருக்கும் குலராமல் குரடி அது என்னடி அப்படினே யாரே அன்னைக்கு கேட்டாரானே அதுக்கு தகுந்தார் போல அன்னைக்கு சொன்னாங்க அதுக்கு தான் கடைசி கேள்வி எழுந்தார் பாத்தீங்களா மன்னவனு நீய வளநாடு முன்னதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினே என்னை ஏற்றுக்கொள்ளாத வேந்து முண்டோ உண்டோ குரங்கேற்றுக்கொள்ளாத கொம்பு அப்படினு சொல்லி மன்னனையே எதிர்த்து போராடனனால தான் இனிமேல் இந்த நாட்டில இருக்க கூடாது நாட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லி பாண்டிய நாட்டுக்கு போனாரு பாண்டிய நாட்டுல போய் எங்க தஞ்சம் பூண்டாங்க அது இன்னொரு விஷயம் இருக்கு மன்னன் நீயே தாரகம்பட்ட வச்சு என்னை அழைப்ப அப்படினு சொன்ன விஷயம் இருக்கு கடைசில போய் கருதுபட்டில தஞ்சம் பூண்டு கருதுபட்டில தன்னுடைய உயிரை விட்டு இன்னைக்கு அந்த நாட்டு ரசன பட்டி அறிவிக்கிறதுக்கு வந்து அந்த மண்ணை கரைச்சு வாயில வைக்கறாங்கன்னா அவரை போல குளமையில பெரிய ஆளா இருக்கணும் அப்படி தம்பட்டி விட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் அப்படினு சொல்றாங்க அப்படினா எவ்வளவு புலமை வாய்ந்தவராக இருக்கலாம் ஆனா கம்பருக்கு கம்ப ராமாயணம் எழுதினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பேர் கிடைச்சா சரி கம்ப நான் ராமாயணத்தை எழுதினது யார் அப்படினா வால்மீகி கவி அது என்ன கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடுங்க வட்டமதி போல் இருக்கும் அப்படிங்கற ஒரு கவி சரி அதனால ஏய் நாரண விளையாட்டில்ல நாரத முனிவன் கூறு ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி நாரதர் சொல்ல யார் எழுதினா வால்மீகி எழுதினார் சரி ஆனா நம்ம தமிழ்ல எழுதினது யாரு ஆனா அப்படிதான் நம்ம சொல்றோம் ஆனா அவர் தமிழ்ல எழுதல தமிழ்ல உண்டு திறமை எழுதுனது அப்படினா வால்மீகி தான் எழுதுனார் அவரு வடமொழியில ஆனா இங்க மொழி தான் பெயர்த்திருக்காரு எழுதுறதுங்கிறது வேற அது கற்பனை மொழி பெயர்த்ததோட மொழி பெயர்ப்பது சில இடங்கள்ல வந்து நம்ம தமிழ் நம்ம கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி சில இடம் மாத்தி இருக்காரு அவ்வளவுதான் இன்னொரு விஷயம் இந்த பெண்குத்தின்னு பேசிட்டு இருந்தோம் சொல்லுங்க ஒரு வீட்டுல அழகான குடும்பம் ரொம்ப அன்பான குடும்பம் கணவன் மனைவி சொல்லலே ஆசையா இருக்கு ரெண்டு பிள்ளைங்க கணவன் வந்து என்ன வேலைக்கு போவாருன்னா அந்த கட்டட வேலைக்கு புத்தனார் வேலை ஏதோ ஒரு வேலை வேலைக்கு போறாரு வேலைக்கு போயிட்டு வரையில என்ன பண்ணுவாரா அந்த உடம்பு அசதிக்காக மது மது சாப்பிடுறது பழக்கமா இப்ப என்ன பண்றது மது சாப்பிட்டு ஒரு வீட்டுக்கு வர்றாரு பொண்டாட்டி ஒரு நாள் பார்க்க ரெண்டு நாள் பார்க்க வீட்டுல சண்டை வந்துருச்சு அப்பப்ப டெய்லிக்கு வர தினந்தோறும் குடிச்சிட்டு வரும்போதெல்லாம் சண்டை வருமா ஏன் அப்படின்னா புருஷன் குடிச்சிட்டு போறேன் குடிச்சிட்டு போனோம்னா மனைவி ஏதாவது சொல்லு சொன்ன உடனே என்ன பண்ண போதையில இருக்கவன் சண்டை போடணும்னு நினைப்பேன் இதே மாதிரி தினந்தோறும் சண்டை ஒரு நாள் என்ன பண்ற அதிகபட்ச கோபம் வந்து புருஷன் அதிகபட்ச கோபம் வந்து மனைவியை அடிச்சு காயப்படுத்திட்டான் அப்ப உடம்பெல்லாம் காயம் இந்த காயத்தை போக்குறதுக்கு என்ன பண்றா வைத்தியத்தை போறான் மருத்துவத்துட்டு போய் மருத்துவ ஐயா என் புருஷன் தினம் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் அடிச்சதுனால என்னோட உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு
அடிச்சதுல எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு இது சரியாகிறதுக்கு எனக்கு ஏதாச்சும் மருத்துவம் பாருங்க அப்படின்னா மருத்துவம் பாக்குறாரு பார்த்துட்டு பா மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து இதை சாப்பிடுமா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றா என் புருஷன் குடிச்சிட்டு வந்தாலும் அடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு வைத்தியர்கிட்ட கேட்டா பாருங்க வைத்தியர் சொல்றாரு உன் புருஷன் குடிச்சிட்டு வர்றேன் உன்னை தினமும் அடிக்காம இருக்கிறதுனா நான் சொல்றது தினந்தோறும் செய்ய வீட்டுல சண்டையே வராது அப்படின்னு சொல்ல இப்ப என்னன்னு கேட்டவன சொல்லியிருக்காரு உன் புருஷன் வேலை முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு வர்றேன் உன் புருஷனை பார்த்த உடனே என்ன பண்ணு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வந்து வாய்க்குள்ள ஊத்தி வச்சுக்க ஒரு டம்ளர் தண்ணிய வாய்க்குள்ள ஊத்தி வச்சுக்க துப்ப கூடாது முழுங்கவும் கூடாது உன் புருஷன் சாப்பிட்டுட்டு தூங்குற வரையிலும் துப்பவும் கூடாது முழுங்கவும் கூடாது அப்படின்னா அதே போல இவள என்ன புருஷன் வர்றேன் பார்த்த உடனே புருஷனை பார்த்த உடனே ஒரு டம்ளர் தண்ணியை வந்து வாய்க்குள்ள எவ்வளவு கொள்ளளவு இருக்க முடியுமா அந்த அளவு குடிச்சு வச்சுக்கிட்டான் புருஷன் வர்றேன் சாப்பாடு போடுறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் இப்படியே ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் போயிடுச்சு இவனுக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம புருஷன் இப்ப சண்டை போடுறதே இல்லையே என்ன காரணம் அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்னு யோசிக்கிறா அந்த வைத்தியர் சொன்ன யோசனை அப்ப அந்த வைத்தியருக்கு போய் நம்ம நன்றி சொல்லணுமே அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியத்தை போய் ஏன் நீங்க சொன்னது போல நான் செஞ்சேன் நீங்க சொன்னது போல நான் செஞ்சேன் இப்ப எங்க வீட்டுல சண்டையே வர்றதில்ல என் புருஷன் சண்டை போடுறதே இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோட அவரும் சந்தோஷப்பட்டாரு சரிங்க நான் வாய்க்குள்ள தண்ணி வச்சிருக்கிறது என் புருஷன் சண்டை போடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு ஒண்ணு புரியலையே அப்படின்னு சொன்னா அப்பதான் அந்த வைத்தியர் கேட்டிருக்காரு வா உன்னோட வாய்க்குள்ள தண்ணி இருந்துச்சு அப்படின்னா உன்னால பேச முடியுமா அப்ப பேசாம இருந்தாவே நிறைய இடங்கள்ல சண்டை வராது சரி அப்போ வாய் சரியில்லைன்னு நல்ல இன்னொன்று கவனிங்க இது பின்புத்தி அப்படின்றதுக்கு பொண்டாட்டி தான் புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக சண்டை போடுறான் சரி குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணா என் பிள்ளைகளே எங்களை யாரு கவனிப்பா அப்படின்னு சொல்லி உடம்பை காப்பாத்துறதுக்காக அவ சண்டை போடுவா அந்த வாயை பேசி ஆனா மருத்துவர் என்ன பண்றாரு நீ வாயே பேசாதன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு பாருங்க ஆப்பு வைக்கிறாரு ஒண்ணு கணவனுக்கு நீ வாயே பேசணும் உங்க புருஷன் இன்னும் குடிச்சு குடிச்சு சீக்கிரத்துல மண்டையை ஓட்டுவேன் இன்னொன்னு நீ வந்து ஏன் என்னுடைய இந்த மருத்துவமனைக்கு வந்து எனக்கு வரவு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு ரெண்டு பக்கம் வீட்டுக்கும் கேடுன்னு இருக்கு ஆமா அது போல இருக்காங்க இருக்கு அதாவது மான் பிடிக்க பல வகை வழி இருக்கு குழி வெட்டி பிடிக்கலாம் வள விரிச்சு பிடிக்கலாம் சிலை வீசி பிடிக்கலாம் கடை தோடிச்சு பிடிக்கலாம் நீங்க எதுலையுமே பிடிக்கல இந்த மானை முதல் முறையா எங்க பாத்தீங்க மானை பார்த்தது வெள்ளிமலை சாரல்ல தான் பார்த்தேன் வெளிப்படை சேனல்ல இது வரைக்கும் நாங்க பார்க்காத மாதிரி நீங்க மட்டும் எப்படி பாத்துக்க முடியும் ஏன்னா ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்ப இந்த மாடு அங்கியானத்துல இருக்கு கொம்பு காசப்படுறவங்க இருக்காங்க மானுடைய மாமிசத்துக்கு காசப்படுறவங்க இருக்காங்க மானுடைய அந்த தோலுக்கு காசப்படுறவங்க இருக்காங்க நீங்க கொம்பு அல்லது தோல் அல்லது மாமிசம் எதுக்காவது ஆசைப்பட்டு வந்தீங்களா வீட்டுல அழகு பொருளுக்காக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறதுலயே பெரிய வேட்டை அந்த வேட்டையாடுங்களை பாராட்டி அன்னைக்கு ஒரு மான்குட்டி எங்க மாமா பரிசா கொடுத்தாரு அப்ப இன்னைக்கு நீங்க வந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு மான்குட்டியே பிடிச்சு நான் பிடிச்சிட்டு போறேன் ஆசைப்படுறீங்க உங்க சம்மதத்தோட பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னா அந்த சம்மதத்தை தரணும் அப்படின்னா நீங்க என்ன ஒண்ணு தெரியுமா அந்த மானுக்குள்ள அங்க லட்சணங்கள் ஏதாவது இருக்குல்ல மானுக்குண்டான அங்க லட்சணம் Yeah.
Thank you.
இந்த நாடகத்தில் இருந்த ஊர் பொம்மைகள்.